இன்னைக்கு ஒரு நபர் பிரபலமா இருக்காரு அப்படின்னா அவர் பலதரப்பட்ட ப்ராப்ளம சந்திக்காம இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் அவருக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, பாலிவுட்டோட அசைக்க முடியாத ஒரு கதாநாயகன், அவருடைய ஆரம்ப நாட்கள்ல பட்ட கஷ்டங்கள், அவர் இழந்தது, இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அவரை பார்க்கற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும். தன்னோட சின்ன வயதுல பெற்றோரோட டெல்லியில ஒரு வாடகை வீட்டுல வசிச்சுட்டு வந்தாரு. மாணவர்கள் கல்வி இல்ல விளையாட்டு ஏதாவது ஒண்ணுல சுட்டியாகவும் சிறந்தும் திகழ்வாங்க. ஆனா இவரு தன்னோட பள்ளி பருவத்தில் ரெண்டுலயுமே சிறந்து விளங்கினாரு. பள்ளி அணியில ஹாக்கி கால்பந்துல இவரு சிறந்த வீரரா இருந்தாரு. ஆரம்ப கட்டத்துல பெற்றோரோட இருக்கும்போது ஒரு நல்ல குழந்தை பருவத்தோட ஆரம்பிச்ச அவரோட வாழ்க்கை, அவரோட பெற்றோர்கள் மரணித்த போது அவரோட வாழ்க்கையே மாறி போச்சு. அவரு தான் பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கான். ஷாருக் கானோட பெற்றோரோட மரணம் அவரை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போச்சு. அம்மா அப்பாவோட மரணத்துக்கு பிறகு கையில இருந்த பணம் வேகமா தீர்ந்து போச்சு. ஷாருக் கான் பெரும் பணம் வசதி கொண்டவர் கிடையாது. அதனால 50 ரூபாய் சம்பளத்துக்கு விழா நடக்கிற இடங்கள்ல சீட் அரேஞ்ச் பண்றது இல்ல வரவேற்கிற பணி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. மும்பைல இன்னைக்கு ஷாருக் கானோட சொத்து மதிப்பு பல 1000 கோடிகளை தாண்டும். உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் பட்டியல்ல ஷாருக் கான் 8வது இடத்துலயும் ஏசியா லெவல்ல 2வது இடத்துலயும் இருக்காரு. மும்பைக்கு வந்த போது தங்கறதுக்கு அவருக்கு வேற இடம் கிடையாது, கையில சுத்தமா பணம் கிடையாது அப்படிங்கிற நிலையில இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் சும்மா ரெஸ்ட் எடுக்க தங்கறதுக்கு தீவுகளையே வாங்கி குவிக்கிறாரு. சினிமாவில நடிக்க மும்பை வந்த ஷாருக் கான் ஆரம்பத்துல டிவி சீரியல் திரைப்படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருந்தாரு. கபி கஹான் கபீனா அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சதுக்கு ஷாருக் கானுக்கு 25,000 தான் சம்பளம் கிடைச்சது. அந்த படம் ரிலீஸ் ஆன அதே நாள்ல அதே படத்துக்கு டிக்கெட் வித்திருக்காரு. தங்க இடம் இல்லாம கடற்கரை பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருந்திருக்காரு. இப்படி வறுமை கடந்த நிலையில ஷாருக் கானுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. 1993வது வருஷம் 5 ஆண்டுகளா பாலிவுட்ல ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்த ஷாருக் கானுக்கு தீவானா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மூலமா கதாநாயகன் ஆகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதும் பெற்றாரு ஷாருக் கான். வெற்றி பெரும் போதைய தருன்னு சொல்லுவாங்க. தீவானா திரைப்படத்துக்கு பிறகு ஷாருக் கானுக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் குவிந்துச்சு. தன்னோட வறுமையை போக்கிக்கிறதுக்காக அவர் எல்லா படங்கள்லயும் நடிக்கல, அதுக்கு பதில் தன்னோட ஆசை கனவுகளை அடையறதுக்காக தேடி தேடி கதைகளை பிடித்தாரு. அதுக்கு பிறகு வேறு நடிகர்கள் ஒதுங்கிய கதைகள்ல ஷாருக் கான் நடிக்க தொடங்கினாரு. அவங்களுக்கு தவறாப்பட்ட கணக்கு ஷாருக் கானுக்கு சரியாப்பட்டு பல வெற்றிகளை குவித்து கொடுத்துச்சு. அதன் பிறகு பாலிவுட்ல அசைக்க முடியாத நாயகனாகவும் இளம் பெண்கள் மத்தியில காதல் மன்னனாகவும் இருந்தாரு. இன்னைக்கு கிங் ஆஃப் கான் அப்படின்னு பாலிவுட் பாஷா அப்படின்னு புகழ் பெற்று விளங்கப்படுற ஷாருக் கான் பாலிவுட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணக்கார நடிகர் அப்படியா காணப்படுறாரு. ஷாருக் கானோட வாழ்க்கை மக்களுக்கு எடுத்துரைக்கிற பாடம் என்னன்னா, சுகமோ சோகமோ வெற்றியோ துக்கமோ எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது, எல்லாமே கடந்து போகும், அதுதான் வாழ்க்கை. சோ உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு உங்களை சோதிக்குது அப்படின்னா பின்னாடி பெரிய ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சோ எது கிடைக்குதோ அத மனம் உவந்து திருப்தியோட ஏத்துக்கோங்க. எனக்்குறாரு